ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நேத்திக்கு பிக் பாஸ்ல என்னைக்கு நடக்காத சண்டை, ஒரு பெரிய சண்டைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு. அந்த சண்டையில யார் யார் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனலட்சுமியும் மணிகண்டனும் அடிச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்க சண்டை போறதுக்கு எது மூல காரணமா இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்வீட் செய்யறதுக்காண்டி என்னென்ன பொருள் வேணுமோ அதுல இருந்தா நமக்கு கிடைக்கும். ஸோ அதை எடுக்க போகும்போதுதான் சண்டை வந்திருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடிலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தனலட்சுமி ஆப்போசிட் டீமான அதாவது மணிகண்டன் இருக்கிற டீம்ல இருந்து அவங்களுக்கே தெரியாம சில ஐட்டம் எடுத்துட்டு வந்து அவங்களோட கடையில வச்சிட்டாங்க. ஆனா இது தப்பான்னு கேட்டிங்கன்னா, இது தப்பு கிடையாது. பிக் பாஸோட இந்த டாஸ்க்ல கடைசி ரூல்ஸ்ல இதுவும் ஒண்ணு. ஏன்னா கல்லாப்பட்டியையும் ஃபேக்டரியில உள்ள பொருட்களையும் நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சோ இதுவும் ஒரு டாஸ்க்ல தான் வருது. ஆனா இந்த டாஸ்க்ல தனலட்சுமி தான் இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போய் அவங்க கடைக்கு வச்சது ஃபர்ஸ்ட் டைம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ஸ்வீட் செய்யறதுக்காண்டி பொருட்கள்லாம் வரும் இல்லையா, அந்த பொருட்களை எடுக்கும் போது எல்லாருமே பொருள் எடுக்கிறதுக்காண்டி ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பொருளை ஃபர்ஸ்ட் தனலட்சுமி தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பொருள் நம்மளோட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் அந்த பொருளை பிடிச்சி இழுக்க, தனலட்சுமி அந்த இழுத்த போர்ஸ்ல சுருண்டு கீழே விழுக, அதுக்கப்புறம் பெரிய சண்டையாச்சு. அவங்க எப்படி என்னை தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சண்டை வந்துருச்சு. ஆக்சுவலா இதுவுமே பிக் பாஸ் ரூல்ஸ்ல உள்ளதுதான். அடிச்சுக்கிறீங்களா பிடிச்சிக்கிறீங்களா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. கடைசியா யார் கையில அந்த ஸ்வீட் செய்யறதுக்கான அட்டவணை இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த ஸ்வீட்ஸ்க்கான திங்ஸ் எல்லாம் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதன்படி தான் அவங்க எடுத்திருக்காங்க. சோ அதனால மணிகண்டன் மேல தப்பு இல்ல. ஆனா ஒரு பொண்ணு புடிச்சு இந்த அளவுக்கு தள்ளி விட்டது அது தப்புதான். அந்த மாதிரி ஆகாம அவங்க அடிச்சு புடிச்சு எடுத்திருந்தாங்கன்னா தப்பு கிடையாது. சோ அதனாலதான் அந்த வீட்டுல பெரிய சண்டையாச்சு. இதுல மணிகண்டன் மேலதான் தப்பே இருக்கு. இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாதானமாயி, இந்த வாரம் நமக்கு குறும்படம் போட்டுருவாங்களே தனலட்சுமியை எதிர்த்தனால அப்படின்னு சொல்லிட்டு சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போனாலும் தனலட்சுமி விடாம கத்திக்கிட்டே இருந்தாங்க. மணிகண்டனுக்கு எந்த மேட்டர் தெரியக்கூடாதோ அந்த மேட்டர் தெரிஞ்சிச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தனலட்சுமி ஆப்போசிட் ஃபேக்டரியில இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மணிகண்டனுக்கு தெரிஞ்சிச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட மணிகண்டன் அவங்கள பிடிச்சி கத்து கத்துன்னு கத்த, இந்த பக்கம் தனலட்சுமியும் அவங்கள பிடிச்சி கத்த இந்த மாதிரி மாறி மாறி கத்திட்டு இருந்தாங்க. இதுல தனலட்சுமி வாடா போடான்னு சொல்லவே இல்லை. இருந்தாலும் மணிகண்டன் அவ எப்படி நீ டா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தின் உச்சகட்டத்துக்கே போயிட்டாரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஊடால அசீம் வந்து தனலட்சுமி கிட்ட போய், எப்பாருமா என்ன மாதிரி நீயும் தப்பு செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி அவங்கள கூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்னதான் கூல் ஆகலனாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா கூல் ஆயிட்டாங்க. ஆனா இருந்தாலும் கோபம் குறையல. இந்த பக்கம் மணிகண்டன் போய், மச்சான் நான் சொல்றது கேளு, நான் பண்ண தப்பே நீ பண்ணிராத, அதுக்கப்புறம் உனக்கு குறும்படம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அசீம் அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. இதை கேட்ட மணிகண்டனுக்கு உடனே கூல் ஆயிடுச்சு. ஓகே, சில் ஆயிட்டு போயிட்டாங்க. ஆனா திரும்பவும் தனலட்சுமி சும்மா இல்ல, மேலும் மேலும் சண்டை போட பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அசீம் போய் கிட்ட போய், இந்த பார்மா இந்த மாதிரி இரு அப்படி இருன்னு சொல்லும் போது அவங்க அசீம் கொஞ்சம் கூட மதிக்காம, நான் போடுற சண்டையை போட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சும் தனலட்சுமிக்கு கோவம் குறையல. ஆனா மணிகண்டனுக்கு என்னமோ கோவம் குறைஞ்சு, தனலட்சுமி கம்கிய அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு இருந்தாரு. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது மைனாக்காக்கும் மகேஸ்வரிக்கும் சின்னதா ஒரு சண்டை நடந்துச்சு, சாப்பாடு பிரச்சனை. அது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க செஞ்சிருக்க பொங்கலுக்கு கூட எதுவுமே தொட்டுக்கல்ல, ஏன் அப்படி பண்ணல அப்படின்னு கேட்டதுக்கு, எங்க நான் ஒரு மேனேஜர், எனக்கும் தொழிலாளிகள் என்ன சாப்பிடுறாங்களோ அதான் நானும் சாப்பிட்றேன், எனக்கு ஒன்னும் ஸ்பெஷலா கொடுக்கல, அப்புறம் எப்படி உங்களுக்கு நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தர முடியும், நான் டாஸ்க்கும் பண்ணணும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சமையலும் பண்ணணும் அப்படின்னா எங்க டீம் கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி மகேஸ்வரி எடுத்து சொல்ல, மைனா என்னங்க சாப்பாட்டு உரிமை கூட இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த சண்டை கொஞ்சம் ஹெவியா தான் போச்சு. இருந்தாலும் கடைசியில மகேஸ்வரி விட்டு கொடுக்கறதா இல்ல, அவங்களும் மைனாக்கு ஏத்த மாதிரி டப்பு டப்புன்னு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியா மைனா இவங்களை நம்ம பங்கச்சுக்க கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிட்டு, சாரிடாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. சோ நேத்து நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும் அதெல்லாம் நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி சொன்னாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால முக்கியமான ஹைலைட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ நேத்து என்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நான் நாளைக்கு சொல்றேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.